Tanuvas UG application எல்லாமே ஓவர் ஸோ அடுத்து நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும் அதுக்காக தான் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் அண்ட் தென் என்ஆர்ஐ இந்த மாதிரியான நிறைய கேண்டிடேட்ஸ் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ஆர்ஐயை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அட்மிஷனோட ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா ஆன்லைன் அப்ளிகேஷன் வில் பி லைவ் ஃப்ரம் 12 June 10 o'clock ஸ்டார்ட் ஆயாச்சு அதில் இருந்து நம்மளுக்கு 14 July வரைக்கும் டைம் அப்படிங்கிறது இருக்குது அதுக்குள்ள நீங்கள் என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ தமிழ்நாடு கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் எல்லாம் முடிஞ்சாச்சு ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டவங்க லாஸ்ட் இயர் எந்த கட் ஆஃப் வரைக்கும் கூப்பிட்டுருந்தாங்க அலாட்டட் கேண்டிடேட்ஸோட கட் ஆஃப் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ அகாடமிக் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அலாட்மெண்ட் லிஸ்ட்டு எல்லாமே என்னோட டெலிகிராம் குரூப்லேயும் இருக்குது அதிலேயே எடுத்துக்கோங்க இல்லை உங்களுக்கு வேறு என்ன டவுட் இருந்தாலும் இன்ஸ்டாலேயும் கால் பண்ணி கேட்டுக்கலாம் ஃப்ரீ கவுன்சிலிங் தான் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா ரீ அலாட்மெண்ட்லேருந்து 185 வரைக்குமெல்லாம் சில கேண்டிடேட்ஸ் போனாங்க பட் கம்யூனிட்டி வைஸ் உங்களுக்கான கட் ஆஃப் மாறும் 184 to 182 வரைக்கும் இருக்கிறவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு வெயிட் பண்ணலாம் பிபிஎஸ்சி ஆர் பிடெக்குக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கான வெட்டினரி கோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் காலேஜஸில் மட்டும்தான் இருக்குது ப்ரைவேட் காலேஜஸ் கிடையாது கவர்மெண்ட் காலேஜ் அதுலேயும் டெனுவாஸ்க்கு கீழே இருக்கிற காலேஜஸில் தான் நம்ம படிக்க முடியும் டிஎனில் அப்படியே உங்களுக்கு ப்ரைவேட்டில் வேணும் எனக்கு வந்துட்டு லோ கட் ஆஃப் அப்படின்னா நார்த் இந்தியா சைட் தான் நீங்கள் பார்க்கணும் இதுதான் செகண்ட் ரவுண்ட் வரைக்கும் நம்மளுக்கு பிபிஎஸ்சி பிடெக்கோட அலாட்மெண்ட் லிஸ்ட்லாம் வந்துருச்சுன்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு டேப்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ லிங்க் எனேபிள் ஆகும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் வரணும் இது எல்லாமே 1 year ago நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறது எல்லாமே செலெக்ஷன் லிஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் உங்களோட கட் ஆஃப் கம்யூனிட்டி உங்களோட ஜெண்டர் அதுக்கப்புறம் வந்துட்டு அப்ளிகேஷன் நம்பர் இதெல்லாமே இருக்கும் எந்த காலேஜில் அலாட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறதுமே இருக்கும் எஸ்டி கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 185 வரைக்குமே கூப்பிட்டுருந்தாங்க ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங்கில் எந்த கட் ஆஃப் வரைக்கும் கூப்பிட்டுருந்தாங்க அப்படிங்கிறதுமே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இயர் நம்மளுக்கு 100 seat இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா ஸோ நம்மளுக்கு இதில் இருந்து 1 or 2 mark கம்மியாக இருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங்னு பார்க்கும்போது ஜெனரல் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் இது எல்லாமே ஜெனரல் அகாடமிக் வெக்கேஷனல் 7.5 ரிசர்வேஷன் இவங்க எல்லாருமே ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு நம்மளுக்கு இன்பர்சன் கவுன்சிலிங்கில் கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஜெனரல் அப்படிங்கிறது வரதுக்கான வாய்ப்பு இந்த வருஷமும் அதிகமாக இருக்குது ஸோ இதுதான் நம்மளுக்கான கட் ஆஃப் லிஸ்ட்டு இந்த மாதிரி தான் கொடுத்துருவாங்க நம்மளுக்கான கட் ஆஃப் எது வரைக்கும் இருக்கிறவங்க வரணும் இந்த கட் ஆஃப்க்கு மேலே இருக்கிறவங்க மட்டும்தான் ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட இந்த கட் ஆஃப் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க இந்த கட் ஆஃப் மார்க்குக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மெயில் அண்ட் எஸ்எம்எஸ் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும் இல்லை அப்படின்னாலுமே நம்ம டேஷ்போர்டில் லாகின் பண்ணி உள்ளே போனோம்னா எலிஜிபிள் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கவுன்சிலிங் டேப் ஓப்பன் ஆகும் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஆன்லைன் கவுன்சிலிங் அதாவது ஆன்லைன் கவுன்சிலிங்னா என்னென்னா கவுன்சிலிங் ஃபீ இது எல்லாமே இருக்கும் ஸோ அதை ஃபீ பே பண்ணிவிட்டு பிபிஎஸ்சியாக இருந்தால் காலேஜ் ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பீங்க பிடெக்காக இருந்தால் கோர்ஸ் ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பீங்க அந்த மாதிரி கொடுத்துட்டு 7.5 ரிசர்வேஷன் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த ஃபீயும் பே பண்ண தேவை கிடையாது மற்றவங்க கண்டிப்பாக என்ன பண்ணணும் ஃபீ பே பண்ணியே ஆகணும் ஸோ ஃபீ அப்படின்னு பார்க்கும்போது கவுன்சிலிங் ஃபீஸ் ரீஃபண்ட் கிடையாது நான் ரீஃபண்டபிள் ஃபீ தான் பே பண்ணணும் ஸோ இந்த இயர் எப்படி அப்படிங்கிறது தெரியல போன இயர் வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பே பண்ண சொல்லலை இந்த இயர் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் வந்தாலும் tanuvas.ac.in அதில் தான் வரும் எக்ஸர்வீஸ் மேனுக்கும் போன இயர் வந்துட்டு ஒரே மாதிரியான ரேஞ்ச் கூப்பிட்டுருந்தாங்க ஸோ கம்யூனிட்டி வைஸ் எல்லாம் இல்லாமல் ஒரே மாதிரி ஒரு கட் ஆஃப் கொடுத்துட்டு அதுக்கு மேலே இருக்கிறவங்கள அட்டன் பண்ண சொல்லிட்டாங்க எஸ்எம்எஸ் மெயில் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் அதனால் எஸ்எம்எஸ்ஸையும் மெயிலையும் எஸ்எம்எஸ் கொடுத்துருக்கிற நம்பரையும் மெயில் ஐடியையும் ஆக்டிவேட்லேயே வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் 5 மாதத்துக்காவது அந்த நம்பரை நீங்கள் ஆக்டிவேட்லேயே வச்சுக்கோங்க பிகாஸ் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் உங்களுக்கு புதுசு காலேஜ்லேயே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னாலுமே அந்த ஆக்டிவேட்டட் நம்பர் அண்டு உங்களோட மெயில் ஐடி இது ரெண்டுக்கும் தான் எந்த ஒரு இன்டிமேஷனாக இருந்தாலும் வரும் ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க டிசி இல்லைனா போனஃபைட் இப்போதைக்கு போதும் பட் அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் உங்களுக்கு டிசி கண்டிப்பாக வேணும் ஓகே ஆல் த பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ வேறு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் யுவர் நாலேஜ் ஆஸ் மச் ஆஸ் யூ கேன்